ஹலோ காய்ஸ், என்னோட பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜ் பிளாகர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செவன் திங்ஸ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர். ஆமாங்க, இந்த ஏழு விஷயத்தையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. வாங்க, அந்த எந்த ஏழு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன்ஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஆமாங்க, எல்லாரோட வாழ்க்கையோட பாதையும் வேறு வேறு பாதை. நீங்கள் வந்து இன்னொருத்தவனை பார்த்து என்னடா இது, நாம் இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டானே, நம்மளால் வளரவே முடியலையே, ஏன் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அது அவனோட பாத்தே வேற பாத்தா இருக்கும். அவனோட பாத்து வந்து கொஞ்சம் சீக்கிரமா சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதே டைம் அவன் சீக்கிரமா ஃபெயிலியர் ஆனா அந்த டைம் நீங்க அவனை பார்த்து சொல்ல மாட்டீங்க, என்னடா இவன் சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிட்டா, நம்ம ஃபெயிலியர் ஆகலையே. அது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தன் வளர்ந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம ஏன் அவன் இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டா, நம்ம ஏன் சீக்கிரமா வளரலன்னு சொல்லிட்டு அந்த டைம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்னொருத்தனோட பாத்து வேற, அவனோட பாத்து வேற. உங்களோட ஒரே மோட்டிவ் என்ன இருக்கணும்னா, நீங்க வந்து நீங்களாச்சு உங்களோட பாத்தாச்சு, அது மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொருத்தவனோட பார்த்து மட்டும் நீங்கள் தயவுசெய்து உள்ளவே போகாதீங்க. உள்ளே போகிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத மைண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்ட் ஆகும். தேவையில்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னொருத்தன் வளர்ந்துட்டு நம்ம எதுவும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்ல போகிற செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு சேட்னஸ். இதை வந்து நானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய வியூவர்ஸும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எப்பயுமே வந்து ஓவர் திங்க் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்து பண்ணாதீங்க. இப்போ ஒரு விஷயம் தான் நடந்துச்சா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. இல்லை நாளைக்கு வந்து சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நாளைக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. இதை வாங்கிறது முன்னாடி நீங்கள் இதுதான் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டப்புனு வாங்கிடுங்க. போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த கடைக்கு போகலாமா, அந்த கடைக்கு போகலாமா, எந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும், ஏன் இப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவராக யோசிச்சா கடைசியில் அது பிரச்சனை தான் போய் முடியும். இல்லைனா சில டைம் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்யாமலே போயிடுவீங்க. ஸோ ஓவர் திங்கிங் தயவு செய்து பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அது இதை நான் சொல்கிறதுலாம் எதுவும் தயவு செய்து மறந்துடாதீங்க, உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சொல்ல போகிற தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பாஸ்ட் கான்ட் பி சேஞ்சுடு. இதை நிறையா பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன். பாஸ்ட்டை வந்து எப்பயுமே யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. நான் ஆல்ரெடி மோட்டிவேஷனல் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலனா இன்னொரு டைம் போய் பாருங்கள். அதையும் நான் இதையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். இப்போ என்னென்னா வந்து, நீங்கள் வந்து பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்கள் அதுக்கோசம் ஃபீல் பண்ணிட்டுருங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஃபீல் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாஸ்ட்டில் அந்த கெட்ட விஷயம் நடந்ததுனால ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால தான் பாஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த லைஃபோட ஃபுல் பிக்சரை பார்க்காம நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க தயவுசெய்து. அப்படி முடிவு பண்ணால் வந்து தேவையில்லாமல் அது வேற எங்கேயா போய் கொலாப்ஸ் ஆகிடும், அந்த சைக்கிளில் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பாஸ்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வர முடியும், இல்லைனா அந்த ப்ராப்ளத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண முடியும், அந்த ப்ராப்ளத்தை விட நம்ம எதாவது கொஞ்சம் நல்லா பெட்டராக எப்படி யோசிக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிங்க. சொன்னதுதான், நீங்கள் வந்து பாஸ்ட்டை தயவு செய்து தூக்கி போட்டுடுங்க. பாஸ்ட்டை யோசிக்காதீங்க. நீங்கள் பாஸ்ட்டை யோசிக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெசென்ட்ல வந்து ஏதாவது ஒன்று நல்லா போயிட்டு இருக்கோம், அந்த சேட்னஸால் இது டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ திருப்பி நீங்கள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து திருப்பி இன்னொரு ஒரு கசப்பான ஒரு பாஸ்ட்டு தான் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், அந்த ஃபுல் பிக்சரை பார்க்காம நீங்கள் முடிவு பண்ணாதீங்க லைஃபோட ஃபுல் பிக்சரை. இந்த பாஸ்ட்டால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாது ஃப்யூச்சரில், அதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு நீங்கள் லைஃப்பில் ஜேர்னி பண்ணிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் காத்துக்கிட்டு இருக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் ஃபைண்ட் வித்தின் யூ. ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் வெளியில் போய் தேட வேண்டியதில்லை. சில பேர் சொல்லுவாங்க இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பொருள் இருக்குது, என்கிட்ட ஐஃபோன் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்கிட்ட கார் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நீங்கள் ஐஃபோன் வாங்கினோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே நெக்ஸ்ட்டு உங்களோட மைண்ட் வந்து அடுத்த விஷயம் என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் போவேன். தவிர அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ்னால் அதை நீங்கள் தான் எதுவும் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து பொருளை தயவு செய்து வைக்காதீங்க. சில பேர் பொருளில் தான் ஹாப்பினஸ் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அது வந்து சுட்ட ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். ஹாப்பினஸ் வந்து பொருளில் கிடையவே கிடையாது. சில பேர் வந்து அதான் சொல்லுவாங்க, பெரிய வீடு இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். பெரிய வீடு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பாருங்களேன், ரிச் புவர் நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலே இருக்குது. இந்த புவர் பீப்புளெலாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க, ஒரு ரொம்ப சாதாரண லைஃப் ஸ்டைல் தான் வந்துட்டுருப்பாங்க. பட் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் என்ன, ரிச்சுக்கிட்ட போங்க, அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா பொருள் வசதி சர்வன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, எல்லாருமே இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அது ஏன், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட ஹாப்பினஸ் எது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஹாப்பினஸாக இருக்கலாம். அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் எல்லாமே ஹாப்பினஸாக எடுத்துக்கணும். அப்படி இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா, டப்புனு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, இல்லை பாட்டு பாடுங்க, பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் தான் உங்கள் ஹாப்பினஸை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஹாப்பினஸை வந்து வெளியில் எங்கேயும் தேடாதீங்க, ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்குது.
ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ. ஆமாங்க, கைண்ட்னஸ் வந்து காசு கிடையாதுங்க, அது ஃப்ரீ தான். என்னடா காமெடியாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நாலு பேர்கிட்ட கைண்டாக இருந்தீங்கன்னா அந்த கைண்ட்னஸ் வந்து எல்லாருக்கும் பரவும். வந்து நாலு பேர் வந்து இன்னொரு எட்டு பேர்கிட்ட கைண்ட்னஸ் தான், எட்டு பேர் பதினாலு பேர் கிட்ட கைண்ட்னஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கைண்ட்னஸ்ங்கிறது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்தால் அந்த இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிட்ட யார் வராங்களோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வித்தனில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த கைண்ட்னஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கைண்ட்னஸ் தான். நிறையா கைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம், நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கைண்ட்னஸை பற்றி. ஸோ எல்லாக்கிட்டையும் கைண்டாக இருங்க, கோவப்படாதீங்க. கோவப்படுறதுனால ஒரு யூஸ் கிடையாது. நீங்கள் வந்து கோவப்படுறவங்ககிட்ட போய் கைண்டாக பேசினா உடனே அவனும் இறங்கி வந்து உங்ககிட்ட இன்னும் நல்லா பேசுவான் கைண்டாக. ஸோ கைண்ட்னஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எல்லாக்கிட்டையும் கைண்டாக இருங்க, கைண்ட்னஸ்ஸை மட்டும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. சிக்ஸ்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் தாட்ஸ் டிஃபைன் யுவர் மூடு. எப்பயுமே வந்து உங்களோட தாட்ஸ் தாங்க உங்களோட மூடை வந்து டிஃபைன் பண்ணுது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ரொம்ப எப்போ போதாலும் சோகமாக நினச்சிக்கிட்டு சோகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே சோகமாக தான் இருப்பீங்க. சோகமான தாட்ஸை நினச்சா எப்பயுமே ஒரு சந்தோஷமான தாட்ஸை நினைங்க. ஏன் உங்களோட பெட்ஸ் விளையாடுறது நினைங்க. ஒரு சின்ன குழந்தை சிரிக்குது பார்த்தீங்களா, பார்த்தோடனே உங்களோட நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸான தாட்ஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி கூட வேணால் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சேடான ஒரு தாட்டை நினச்சிக்கிட்டே இருங்க, உங்களோட மூடும் ரொம்ப சேடாக தான் இருக்கும். இப்போ எப்பயுமே ஒரு நல்ல தாட் வச்சுக்கோங்க. நல்ல தாட் இருந்தால் உங்களோட மூடும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு மோசமான தாட் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து எப்போ தான் சோகமாக இருக்கிற மாதிரி தாட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நீங்களும் ரொம்ப சோகமாக தான் இருப்பீங்க. ஸோ அதை வந்து வெளியில் கிடையாது, அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணும். ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் டோன்ட் டிஃபைன் யுவர் ரியாலிட்டி. எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் யார்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பீங்க. சரி, நான் ஒப்பீனியன் கேட்குறது தப்பு சொல்ல, அந்த ஒப்பீனியன் தான் உங்களோட ரியாலிட்டியாக நினச்சிக்காதீங்க. ஒப்பீனியன் ஒப்பீனியன், ரியாலிட்டி வேறு, ஒப்பீனியன் வேறு. ஒப்பீனியன்னா சும்மா அவங்க சொல்கிறது தான், பட் ஆனால் வந்து ரியாலிட்டி வந்து எது வேணால் நடக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினியர் தான் ஆவீங்களான்னு சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ஒர்க் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒப்பீனியன் வேறு, ரியாலிட்டி வேறு. அவங்க வந்து இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே டவுன் ஆகிடாதீங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட பார்த்து இடம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. யார் என்ன சொல்கிறாலும் கேட்காதீங்க. நான் வந்து அதுக்குன்னு ஒப்பீனியனே கேட்க வேணாம்னு சொல்ல, ஒப்பீனியன் கேளுங்க. ரொம்ப ட்ரஸ்டடாக நீங்கள் யாரும் நம்புறீங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. அவங்க ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஒப்பீனியன் தருவாங்க. ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அல்டிமேட் டிசிஷன் எடுக்கிறது நீங்களே தான் இருக்கணும். இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனை நம்பி நீங்கள் டிசிஷன் எடுத்துடாதீங்க. அது வந்து அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம எடுத்த டிசிஷன் இல்லையன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம கேட்குற அளவு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒப்பீனியன்ஸ் வந்து எப்பயுமே உங்களோட ரியாலிட்டியை டிஃபைன் பண்ணாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நத்திங், பை பாய், சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் எ குட் டே.